கரெக்டாக வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போனேன், இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல தேர்ட் டேல என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை வீவர், செகண்ட் டேவோட எண்டிங்ல வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 19 ஓவர்ல 57 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் வந்து லாஸ் பண்ணாங்க. ஸோ இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 147 ரன் வித்தியாசத்துல ட்ரையல்ல இருந்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கோரோட தேர்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். கிராக் பிராத்வேட்டும் ஷாய் ஹோப்பும் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா விளையாட்டு இருந்த ஷாய் ஹோப் 16 ரன் அடிச்சிருந்த நேரமே டாம் பெஸோட பவுலிங்ல பென் ஸ்டோக்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் கிராக் பிராத்வேட் கூட ப்ரூக்ஸ் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் டீசென்டா விளையாட்டு இருந்தாங்க. அவங்க டீம் வெற்றி பாதை கொண்டுட்டு போற மாதிரியே பார்ட்னர்ஷிப் அமைஞ்சதுன்னே நம்ம சொல்லலாம். பொறுப்பா விளையாட்டு இருந்த கிராக் பிராத்வேட் அவரோட ஸ்டைல்ல 50 ரன்ஸ் வந்து கடந்தாரு. பொறுப்பா விளையாட்டு இருந்த செகண்ட் டவுன்ல இறங்கின ப்ரூக்ஸ் 39 ரன் அடிச்சிருந்த நிலைமை ஜேம்ஸ் ஆண்டர்சனோட பவுலிங்ல ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து பவிலியன் திரும்பினாரு. இதுக்கப்புறம் ஓபனிங் பேட்ஸ்மேனா இருந்த கிராக் பிராத்வேட் கூட யார் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ரோஸ்டன் சேஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஷிப் வந்து இணைஞ்சாங்க. தேவையான நேரத்துல அவங்க டீமுக்கு பவுண்டரிஸ் அடிச்சு கொடுத்து டீசென்டா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரைக்கனே நம்ம சொல்லலாம். பொறுப்பா விளையாட்டு இருந்த அவங்க டீமோட ஓபனிங் பேட்ஸ்மேனா இருந்த கிராக் பிராத்வேட் 125 பால்ல 65 ரன் அடிச்சிருந்த நிலைமையில ஸ்டோக்ஸோட பவுலிங்ல எல்பிடபிள்யூல அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் ரோஸ்டன் சேஸ் கூட பிளாக் வுட் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாரு. பட் பிளாக் வுட்டும் ரொம்ப நேரம் நீடிக்கல, வெறும் 12 ரன் அடிச்சிருந்த நிலைமையில டாம் பெஸோட பவுலிங்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிட்ட கேட்ச் கொடுத்து அவரும் பவிலியன் திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் ஆகிற டவுரிச் தான் பார்ட்னர்ஷிப்ல கனம் இறங்கினாரு. பொறுப்பா விளையாட்டு இருந்த ரோஸ்டன் சேஸ் அவரோட ஸ்டைல்ல 50 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த நிலைமையில 47 ரன் அடிச்சிருந்த நிலைமையில ஜேம்ஸ் ஆண்டர்சனோட பவுலிங்ல எல்பிடபிள்யூ ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் டவுரிச் கூட வெஸ்ட் இண்டீஸோட கேப்டனா இருக்கிற ஜேசன் ஹோல்டர் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாரு. பட் ஜேசன் ஹோல்டரும் ரொம்ப நேரம் வந்து நீடிக்கலன்னே சொல்லலாம், வெறும் 5 ரன் அடிச்சிருந்த நிலைமையில பென் ஸ்டோக்ஸோட பவுலிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 281 ரன் அடிச்சிருந்த நிலைமையில 7 விக்கெட் வந்து லாஸ் பண்ணி கொஞ்சம் திணறினாங்கன்னே நம்ம சொல்லலாம். எது எப்படி போயும் இவங்க வந்து இங்கிலாந்து டீமை கம்பேர் பண்ணும்போது லீட்ல தான் இருந்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்த அல்ஜாரி ஜோசப்பும் ரொம்ப நேரம் நீடிக்கல, 12 பால்ல 18 ரன் அடிச்சிருந்த நிலைமை பென் ஸ்டோக்ஸோட பவுலிங்ல போல்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விளையாட்டு இருந்த டவுரிச்சும் 61 ரன் அடிச்சிருந்த நிலைமையில பென் ஸ்டோக்ஸோட பவுலிங்ல ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவரும் பவுலிங் திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் கெமார் ரோச் கூட கேப்ரல் தான் பார்ட்னர்ஷிப்ல இணைஞ்சாங்க. பட் இந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நேரம் நீடிக்கலன்னே சொல்லலாம், கேப்ரல் 5 பால் ஃபேஸ் பண்ணி 4 ரன் அடிச்சிருந்த நிலைமையில மார்க் வுட்டோட பவுலிங்ல போல்ட் ஆகிட்டாரு. இந்த மேட்ச்ல என்ன ஒரு ரெக்கார்ட் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா மார்க் வுட் அவரோட பர்சனல் பெஸ்டா இருக்கிற 152 கிலோமீட்டர் பர் ஹவர் பவுலிங் வந்து அவர் போட்டாரு. இதோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 102 ஓவர் ஃபேஸ் பண்ணி 318 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பொறுப்பா பவுலிங் பண்ண இங்கிலாந்தோட டீம் கேப்டனா இருக்கிற பென் ஸ்டோக்ஸ் 4 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன் 3 விக்கெட், டாம் பெஸ் 2 விக்கெட், கடைசியா மார்க் வுட் 1 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் வந்து 114 ரன் வித்தியாசத்துல ட்ரையல்ல இருந்துட்டு வந்தாங்க. அதன்படி இங்கிலாந்தோட ஓபனர்ஸ் ரோரி பவுன்ஸும் சிப்லியும் களத்துல இறங்கினாங்க. ரோரி பவுன்ஸ் 26 பால் ஃபேஸ் பண்ணி 10 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. சிப்லி வந்து 34 பால் ஃபேஸ் பண்ணி 5 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. இதோ டே 3 எண்டிங்ல இங்கிலாந்து டீம் 10 ஓவர்ல வெறும் 15 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இன்னும் 99 ரன்ல அவங்க ட்ரையல்ல இருந்துட்டு வராங்க. சோ இதோட டே 3 அனாலிசிஸ் முடியுது. இப்ப வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் ஆகிற ஜேசன் ஹோல்டர் எடுத்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லும் ஒரு 5 எடுப்பாரன்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் வந்து போடுங்க. கூடவே நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற டே 4 ஹைலைட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்த வண்ணமாவே இருக்கும்.